Hi friends, welcome to our channel. CBC English book la unit 6 la the scholar's mother tongue inda lesson ah pa nama paapom. Lavara words adoda tamil meaning pa paapom. Scholar appna arinjar, mother tongue thai mozhi, pandit pandidar, courtiers mandrathinar, mastery therchi, fluent சரளமாக, challenge சவால், tickled கூசியது, irritated எரிச்சல், whispered கிசுகிசுத்தார், awake விழித்து, surprised ஆச்சரியம், accepted ஏற்றுக்கொள்ளப்பட்டது, truth உண்மை. The scholar's mother tongue. The scholar's mother tongue தான் இந்த லெசனோட தலைப்பு. ஸ்காலர்னா அறிஞர், கற்றறிந்த அறிஞர் அவரோட தாய்மொழி. நம்ம பீர்பால் பற்றி ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருப்போம், தெரிஞ்சு வச்சுருப்போம். அக்பரோட கோர்ட்டில், அக்பரோட அரசவையில் உள்ள மந்திரி பீர்பால். அவங்க வந்து நல்ல அறிவில் சிறந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு. இப்போ அதில் அந்த அக்பர் சபையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த லெசனில் வருது. எ லேர்ன்ட் பண்டிட் ஒன்ஸ் விசிட்டட் த கோர்ட் ஆஃப் அக்பர். ஒரு கற்றிருந்த அறிஞர், ஒரு பண்டிதர் வந்து அக்பரோட அரசவைக்கு வந்தார். ஹீ டோல் த கிங் அண்ட் ஹீஸ் கோர்ட்டியர்ஸ் தட் ஹீ ஹேட் மாஸ்டரி ஓவர் மெனி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அவர் அரசவைக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அரசர்கிட்ட நான் நிறைய மொழிகள் கற்று தேர்ந்திருக்கேன், எல்லா மொழியும் எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்துலேயும் நான் நல்ல வல்லவன் அப்படின்னு அவரே புகழ்ந்துக்கிறார். அவரை த பண்டிட் குட் ஸ்பீக் மெனி லாங்குவேஜஸ் ஃப்ளூயன்ட்லி. பண்டிதர் வந்து வெவ்வேறு மொழியை கூட சரளமாக பேசுகிற அளவுக்கு இருக்கார். அவர் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று இருக்கார். ஹி வாஸ் ஸோ ஃப்ளூயன்ட் தட் நோ ஒன் குட் ஃபைண்ட் அவுட் வாட் ஹிஸ் மதர் டங் வாஸ். நம்ம எப்போவுமே நம்ம தாய்மொழியை ரொம்ப ஈஸியாக சரளமாக பேசுவோம். மற்ற மொழியை கம்பேர் பண்ணும்போது தாய்மொழியை சரளமாக பேசுவோம். ஆனால் இந்த பண்டிதர் வந்து அவரோட தாய்மொழி எதுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு எந்த மொழியில் பேசணுன்னாலும் ரொம்ப சரளமாக பேசுவார். He challenged everybody at the court to name his mother tongue. அந்த பண்டிதர் வந்து அந்த அரசவையில் எல்லாரையும் பார்த்து என்னோடய தாய்மொழி யாராக கண்டுபிடிங்க பார்ப்போம், எந்த மொழியில் வேணாலும் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், ஆனால் என் தாய்மொழியை எதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அரசவையில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் பதில் எல்லாத்தையும் சரளமாக பேசுகிறாரு. எந்த மொழி எடுத்தாலும் அவர் சரளமாக பேசுகிறாரு. அதனால் யாருக்கும் அவரோட தாய்மொழி கண்டுபிடிக்கவே முடியல. வென் எவ்ரி ஒன் ஃபெயில்ட் த சேலஞ்ச் வாஸ் டேக்கன் அப் பை பீர்பால். எல்லாரும் தோத்துடுறாங்க, அவரோட தாய்மொழியை கண்டுபிடிக்க முடியாமல் தோத்துட்டாங்க. அப்போ பீர்பால் அவர் வந்து கண்டுபிடிக்கணும், பீர்பால் தான் இப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டு இப்போ பீர்பால்கிட்ட அந்த சேலஞ்ச் போயிட்டு. தட் நைட் பீர்பால் வெண்ட் குவைட்லி டு த பண்டிட்ஸ் ரூம் வென் ஹி வாஸ் அஸ்லீப். அஸ்லீப்னா ஆழ்ந்த உறக்கம். அந்த பண்டிதர் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது பீர்பால் மெல்ல அந்த பண்டிதரோட அறைக்கு போகிறார். ஹீ விஷ்போர்டு இன் டு த பண்டிட்ஸ் இயர் அண்ட் டிக்கிள்டு வித் எ ஃபெதர். ஒரு இறகு எடுத்து அவரோட மூஞ்சில் இப்படி அவர் காதில் வந்து இப்படி தடவி கொடுக்குறாரு. தடவிட்டு அவர் காதில் போய் ஏதோ முணுமுணுப்பாக ஏதோ சொல்கிறாரு. அந்த இறகு வந்து நம்ம காதில் போட்டு தூங்கும்போது ஏதோ வந்து காதுகிட்ட செஞ்சால் நமக்கு ஒரு கூசும்ல, அது மாதிரி அவருக்கும் கூசுது. அந்த அதில் அற தூக்கத்திலேயே அந்த பண்டிதர் வந்து ஏதோ பேசுகிறாரு. த பண்டிட் ஹாஃப் அவேக் க்ரைட் அவுட் சடன்லி அண்ட் ஷவுட்டட் அவுட் வேர்ட்ஸ் இன் ஹிஸ் மதர் டங். அற தூக்கத்திலேயே அவர் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கத்துறாரு. பீர்பால் கேம் டு த கோர்ட் த நெக்ஸ்ட் டே அண்ட் டோல்ட் எவ்ரி ஒன் தட் த பண்டிட்ஸ் மதர் டங் வாஸ் தெலுங்கு. அடுத்த நாள் பீர்பால் வந்து அரசவைக்கு வராரு. அப்போ அந்த பண்டிதரோட தாய்மொழி வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்கிறார். த பண்டிட் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அக்செப்டட் த ட்ரூத். பண்டிதருக்குறே ஆச்சரியமாயிடுது, எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு ஆச்சரியப்பட்டுட்டே ஆனால் இது உண்மை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். என்னோடய தாய்மொழி வந்து தெலுங்கு தான் அப்படின்னு அந்த பண்டிதர் ஒத்துக்கிட்டார். கிங் அக்பர் தென் ஆஸ்க்டஸ் பீர்பால் ஹவு டிட் யூ ஃபைண்ட் த ட்ரூத்.
பீர் அக்பரை பார்த்து அக்பர் உடனே பீர்பலை பார்த்து கேட்குறாரு, இந்த உண்மை எப்படி நீ கண்டுபிடிச்ச, எப்படி யாருமே கண்டுபிடிக்க முடியல, நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அக்பர் வந்து பீர்பலை பார்த்து கேட்குறாங்க. பீர்பால் ஆன்சர்ட், இன் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஏ பர்சன் ஸ்பீக்ஸ் ஒன்லி இன் ஹிஸ் மதர் டங். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம டக்குன்னு நம்மளோட தாய்மொழியில் தான் பேசுவோம், வேற ஏதாவது மொழியில் யோசித்து சொல்கிறதுக்கு வராது, நம்ம தாய்மொழியில் தான் டக்குன்னு பேசிடுவோம். அது மாதிரி தான் பண்டிதரும் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவர் காதில் போய் ஏதோ இது பண்ணோடனே அவரை தாய்மொழியில் பேசிட்டார். அதை வச்சு பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீ ஆல்சோ டோல்ட் த கிங் ஹவு ஹீ ஹேட் கான் டு த பண்டிட்ஸ் ரூம் அட் நைட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத். அவர் எப்படி பண்டிதர் அறைக்கு போய் அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத அக்பர்கிட்ட விளக்கி சொன்னார். இதை வந்து அக்பர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இதை உண்மையை வந்து பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் ஏற்கனவே அறிவாளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இது இந்த ஒரு இதுவும் அவரோட இதுக்கு மகுடம் சுற்ற மாதிரி ஆயிட்டு. அடாப்டட் ஃப்ரம் அக்பர் அண்ட் பீர்பால் ஸ்டோரிஸ். அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு பகுதியும் இதில் கொடுத்துருக்காங்க. This video. If you like this video, subscribe our channel.